நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். வேப்பனாங்குப்பம் எஸ்ஐ சீனிவாசன் அவர்கள் நேத்து ஒரு வாட்ஸ்அப் ஆடியோவை வெளியிட்டு தமிழக அரசியல் களத்தை சும்மா கலக்கு கலக்குன்னு கலக்கினாரு. காவல்துறையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கலங்கித்தான் போயிருக்கும். ஏற்கனவே எதிர்கட்சிகள் அத்தனையும் வந்து தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரி கிடையாது, காவல்துறை கண்ட்ரோல் ஆனது திமுக மாவட்ட செயலாளர் கையில் இருக்குது, காவல்துறை சுதந்திரமாக கிடையாது, சுதந்திரமாக செயல்பட விட்டீங்கன்னா காவல்துறையானது கடந்த கால ஆட்சியில் ஸ்காட்லாந்து போலீஸுக்கு இணையாக இருந்தது இல்லை அதே மாதிரி இருக்கும். இல்லை தொடர்ச்சியாக திமுக காரங்க காவல் நிலையத்தை கண்ட்ரோல் பண்ணணும் என்று நினைச்சாங்கன்னா காவல்துறையினுடைய கம்பீரம் குறைஞ்சு போயிடும். மீண்டும் காவல்துறையில கம்பீரம் மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்றால் திமுக தலையீடு இருக்கக்கூடாது என்று அண்ணாமலையும் அதே மாதிரி ஜெயக்குமார் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா கோரிக்கை வைத்திருந்தார்கள். ஆனால் உண்மையாகவே வந்து திமுக காரங்க டார்ச்சர் பண்றாங்க, என்னால் வேலை செய்ய முடியாது, நான் தற்கொலை பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் ஐ சீனிவாசன் அவர்கள் ஆடியோ வெளியிட்டது அண்ணாமலை ஜெயக்குமார் இவங்க ரெண்டு பேரும் வைத்த குற்றச்சாட்டுக்கு வலு சேர்த்துடுச்சு. இப்போ ஆளுந்தரப்பு சும்மா இருக்குமா? ஸோ இந்த குற்றச்சாட்டுக்கு பிறகு எஸ் ஐ சீனிவாசன் அவர்கள் என்ன ஆனார் உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்பாக இந்த விவசாயியுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்போதான் நான் போற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். மறக்காம இந்த வீடியோ பற்றியான கருத்துக்களை தெரிவிங்க. வாங்க நம்ம இப்ப செய்திக்கு போகலாம். எஸ் ஐ சீனிவாசன் அவர்கள் வாட்ஸ்அப்ல ஆடியோ ரிலீஸ் பண்ணிட்டாரு. இதை எஸ் ஐ சீனிவாசன் குடும்பத்தினரும் வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அப்படி கேட்டவங்க சும்மா இருப்பாங்களா? ஐயோ மனுஷன் ஏதாவது தப்பா பண்ணிக்க போறான் என்று சொல்லிட்டு விடிய விடிய அவரா கூட உட்கார்ந்து இருக்காங்க. விடிஞ்சு முடிஞ்ச பிறகு குளிச்சு முடிச்சு யூனிஃபார்ம் போட்டு யோ உனக்கு என்ன குறை இருந்தாலும் பரவாயில்ல டிபார்ட்மெண்ட்ல போய் சொல்லு சரி பண்ணுவாங்க, நீ செத்து போயிட்டா தமிழகம் முழுவதும் நான் எலும்பாவா மாற போகுது, பிரச்சனைக்காக செத்து போறேன்னு சொல்றிய இவ்வளவு வயசான மனுஷன் அப்படின்னு அறிவுரை சொல்லி வேலைக்கு அனுப்பியிருக்காங்க. நேரா வேப்பனாங்குப்பம் ஸ்டேஷனுக்கு வந்தாரு. அங்க ரெடியா ஏற்கனவே வந்து எஸ்பி ஜெகதீஷ் கண்ணன் அவர்களும் அதனை தாண்டி அசிஸ்டன்ட் எஸ்பி ஆல்பர்ட் ஜான் அவர்களும் ரெடியா இருந்தாங்க. உடனே எஸ் ஐ சீனிவாசன் அவர்களை அழைத்து என்னதான் பிரச்சனை, உனக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி ஸ்டேஷன்லயே சொல்லிருக்கலாம், அப்படி இல்ல டிபார்ட்மெண்ட்ல சொல்லிருக்கலாம், அதெல்லாம் விட்டுட்டு நீ வாட்ஸ்அப்ல போய் சொல்லி புட்டியாப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு எஸ் ஐ சீனிவாசன் அவர்கள் வந்து நான் காவலர்கள் இருக்கின்ற வாட்ஸ்அப் குழுவில் தான் என்னுடைய குறைய சொன்னேன், யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க மாட்டாங்களா என்ற எண்ணத்துல தான் நான் சொன்னேன், நானும் எவ்வளவோ பொறுத்து பொறுத்து பார்த்தேன், ஸ்டேஷன்லயும் யாரும் மதிக்க மாட்டாங்க, சொல்ற வேலையும் செய்ய மாட்டாங்க, அதோட கலசராயன் காசமா மணல் திடுறவங்க கிட்ட இவங்க தொடர்பு இருக்குது, அவங்க சொல்றதுதான் கேக்குறாங்க, வெளியும் மதிப்பில்ல உள்ளயும் மதிப்பில்ல, அப்புறம் எதுக்கு வேலை இருக்கணும், அதனால தற்கொலை பண்ணிக்கலான்ட்டு ஒரு முடிவு வந்துட்டுங்க அப்படின்னு எஸ் ஐ சீனிவாசன் அவர்கள் வந்து சொல்லியிருக்கின்றார். அதுக்கு எஸ்பி ஜெகதீஷ் கண்ணனா இருந்தாலும் சரி அசிஸ்டன்ட் எஸ்பி ஆல்பர்ட் ஜான் அவர்களா இருந்தாலும் சரி அவருக்கு அறிவுரை வழங்கியிருக்காங்க. ஏற்கனவே காவல்துறை மீது குற்றச்சாட்டு இருக்குது, இந்த மாதிரி ஆடியோ ரிலீஸ் பண்ணிட்டீங்களே, சரி சரி வேப்பங்குப்பம் ஸ்டேஷன்ல நீ இருக்கவானா, வேலூர் வடக்கு காவல் நிலையத்தில் வந்து வேலை பாரு அப்படின்னு அங்கிருந்து அவரை தூக்கி இங்கே போட்டுட்டாங்களாம். அதற்கு பிறகுதான் ஹைலைட்ஸான விஷயமே நடந்தது. அதாவது திமுக தரப்பில் இருந்து மீண்டும் ஒரு போன் கால் வந்திருக்குது, எஸ் ஐ சீனிவாசன் அவர்கள் எடுத்து பேசியிருக்கார். பேசினவர் பல விஷயங்களும் திமுக உடன்பிறப்புக்கிட்ட வந்து பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். பாருங்க நீங்கள் டிரான்ஸ்ஃபர் கேட்டீங்க சீனிவாசன் அவர்களை, அது நம்ம அண்ணன் அவர்கள் வந்து ஏற்பாடு பண்ணி தராரு அப்படின்னு சொன்னார். ஆனால் நீங்கள் தேவையில்லாமல் அந்த வாட்ஸ்அப் ஆடியோவில் அவர் பெயரையும் இழுத்துட்டீங்க, இது நியாயமாக இருக்குமா? அதாவது உங்கள் பக்கம் எப்போதும் ஆதரவாக செயல்படுகின்ற அண்ணன் பேரை போய் நார் அடிச்சிட்டிங்களே அப்படின்னு திமுக உடன்பிறப்பு கேட்க போய் அதுக்கு எஸ் ஐ சீனிவாசன் அவர்கள் வந்து ரிப்ளை பண்ணுறாரு, அண்ணன் மேலே எனக்கு துளியும் வெறுப்பு கிடையாது, அவர் மீது எந்த கோபமும் கிடையாது, நான் அப்படியே பேசிக்கினே வரும்போது அடிக்கடி அண்ணன் பேரை சொல்லும் இல்லையா அதே ஃப்ளோவில் வந்துடுச்சு, அண்ணனை தப்பாக நினச்சிக்க வேணான்னு சொல்லுங்கள், அதோடு போச்சுன்னா எனக்கு இப்போது வேலூர் வடக்கு காவல் நிலையத்தில் டியூட்டி போட்டாங்க, எனக்கு பிடிக்கவே இல்லை, அதனால் அரியூர் அப்படி இல்லைன்னா தாலுக்கா காவல் நிலையத்தில் என்னை டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திமுக உடன்பிறப்புக்கிட்ட கோரிக்கையும் வச்சுருக்காரு. இது தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த விகடனானது வேப்பங்குப்பம் காவல் நிலையத்தை தொடர்பு கொண்டு என்னங்க உங்கள் ஸ்டேஷனில் வேலை செஞ்ச எஸ் எஸ் சீனிவாசன் அவர்கள் உங்கள் மேலேயும் சரி திமுக உடன்பிறப்புகள் மேலேயும் சரி பயங்கரமான குற்றச்சாட்டு வச்சிருக்காரு, என்ன இப்படி பண்ணிவிட்டீங்க அப்படின்னு ஆனந்த விகடன் கேட்கும்போது அதுக்கு அங்கே இருக்கின்ற காவலர்கள்லாம் என்ன சொன்னாங்க கேட்டிங்கன்னா, அடா எஸ் ஐ சீனிவாசன் வந்து பார்த்தீங்கன்னா நிதானத்தில் பேசலைங்க, அவர் தண்ணி அடிச்சுட்டு பேசினாருங்க, நீங்கள் வாட்ஸ்அப் உரையாடலை மொத்தமாக கேட்டிங்களா, ஆரம்பத்தில் அந்த வாட்ஸ்அப் உரையாடல் தொடங்குகின்ற பொழுது நைட்டில் பேசுகிறவர் குட் மார்னிங்னு சொல்கிறார், அப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து சுதாதித்து கொண்டு குட் நைட்டுங்கிறார். ஸோ ஃபுல் போதையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேசியிருக்காரு, அவர் பேசுனதில் ஒன்றும் உண்மை கிடையாதுங்க, அவரை மதிக்காமல் இல்லை, அவர் ஒன்றும் நல்லா வேலை செய்கிற ஆளும் கிடையாது, ஓபி அடிக்கக்கூடியவர் தான், அடிக்கடி குடிச்சுப்பிட்டு ஸ்டேஷனுக்கே வருவார்,
அவர் கலெக்ஷன் பார்ட்டி தெரியுமா உங்களுக்கு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் சீனிவாசனை பற்றி புட்டு புட்டு ஆனந்த விகடனுக்கு வச்சிருக்காங்க. அதாவது நாங்களே வந்து எஸ்ஐ சீனிவாசனுடைய முறைகேடுகள் அத்தனையும் நாங்கள் காவல்துறையின் சார்பாக இருக்கின்ற கமிட்டியில் சொல்லலாம் தான் இருந்தோம். டிபார்ட்மெண்ட்டில் சொல்லிட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்க பார்த்துக்குவாங்கன்னு நினச்சிருந்தோம். ஆனால் இன்றைக்கு சீனிவாசன் அவர்களே வந்து திடீர்னு வாய்ஸ் மெசேஜ் விட்டதுனால எல்லாமும் தெரிஞ்சு போச்சு. எங்களையும் கூப்பிட்டு கேட்பாங்கங்க. நாங்கள் கண்டிப்பாக சீனிவாசன் செய்கின்ற அட்ராசிட்டி அத்தனையும் மொத்தமாக புட்டு புட்டு வைக்க போகிறோம். வேப்பனாங்குப்பம் காவல் நிலையத்தினுடைய பேரையே கெடுத்து விட்டாரப்பா அப்படின்னு வேப்பனாங்குப்பம் காவல் நிலையத்திற்கின்ற காவலர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த விகடனுக்கு பதிலளித்திருக்காங்க. என்னங்க காவல்துறையின் மீது எஸ்ஐ சீனிவாசன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா புகார் தெரிவித்திருக்காரு. அந்த புகார் தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. துறை ரீதியான விசாரணை நடந்தது. அவருடைய குறையை எங்ககிட்ட சொன்னார். நாங்கள் அவருடைய குறையை மொத்தமாக கேட்டுக்கிட்டோம். இன்னும் நாங்கள் போய் ஸ்டேஷனுக்கு போய் முறையாக விசாரணை நடத்தலை. இந்த புகாரில் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்காங்களோ அவங்களையும் விசாரிக்க வேண்டியதாக இருக்குது. இந்த விசாரணையானது நேர்மையாக வெளிப்படையாக உண்மையாக நடக்கும். யார் தவறு செய்திருந்தாலும் கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார்கள். அதனால் இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது என்று ஆனந்தன் விகடன் கிட்ட அசிஸ்டன்ட் எஸ்பி ஆல்பர்ட் ஜான் அவர்கள் வந்து தகவல் தெரிவித்திருக்கின்றார். காவல்துறையிலிருந்து சில பேரும் வந்து சில விஷயங்களை தெளிவுபடுத்துறாங்க. அதாவது எஸ்ஐ சீனிவாசன் அவர்கள் சொல்றதுல உண்மையாக உண்மை இருக்க வாய்ப்பு கிடையாது. ஏனென்று கேட்டீங்கன்னா டிஜிபி சைலேந்திர பாபு அவர்கள் வந்து தலைமைக்கு வந்த பிறகு காவலருடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலும் நிறைவேற்றுகின்றார். நீண்ட நாளையே ஒரு ஒரு கோரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா காவலர்களுக்கு வாரம் ஒரு முறை விடுப்பளிக்க வேண்டும் என்று சொன்னாங்க. அந்த விடுப்பும் வழங்குகின்றார்கள். அதுல எதுவும் அவருக்கு பிரச்சனை இருக்காது. இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா காவலர் குடும்பத்துல வந்து நிறைய பேரும் வேலை இல்லாம இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனடியாக டிஜிபி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு முகாமை ஏற்படுத்தி நிறைய தனியார் துறை அரசு துறை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காவலர் குடும்பத்துக்கு வேலையும் வாங்கி கொடுத்திருக்காங்க. அதனால எஸ்ஐ சீனிவாசனுக்கு பொருளாதார பிரச்சனையும் இருக்காது. இரண்டாவது காவலர்கள் வந்து இடமாற்றம் எங்க நீங்க விருப்பப்படுறீங்களோ அங்க வந்து நீங்க இடமாறிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனையும் கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி சுதந்திரமா செயல்பட விட்டிருக்கின்றார் நம்முடைய டிஜிபி சைலேந்தர் பாபு அவர்கள். அதனைத் தொடர்ந்து இந்த காவலர்கள் மீதும் சரி அதிகாரிகள் மீதும் இருக்கின்ற குற்றச்சாட்டு அத்தனையும் வெளிப்படையா விசாரணை நடத்தி நிறைய பேரையும் சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த சஸ்பெண்ட் எல்லாம் ரத்து பண்ணி பல பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலை தந்திருக்காங்க. அதனை தாண்டி குற்ற வழக்கில் சம்பந்தப்பட்ட தண்டனையை குறைச்சிருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா குற்ற வழக்கில் இருந்தவங்க விடுதலையும் ஆயிருக்காங்க. இப்படி நம்முடைய டிஜிபி சைலேந்தர் பாபு அவர்கள் தலைமைக்கு வந்த பிறகு பெரிய மாற்றம் எல்லாம் நிகழ்ந்திருக்குது. இப்படி காவல்துறையின் மீது மிகப்பெரிய அக்கறை கொண்டிருக்கின்ற டிஜிபி அவர்களுக்கு கலங்கு விளைவிக்கும் விதமாகவும் தமிழக ஆட்சிக்கு கலங்கு விளைவிக்கும் தொடர்பாகவும் இந்த மாதிரி எஸ்ஐ சீனிவாசன் அவர்கள் செஞ்சு விட்டாருங்க அப்படின்னு காவல்துறையில் இருக்கின்ற இன்னொரு தரப்பும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய நியாயத்தை சொல்லுது. ஆனால் அரசியல் விமர்சனம் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா பாருங்க எஸ்ஐ சீனிவாசன் அவர் குச்சிட்டு பேசினாரோ சும்மா பேசினாரோ ஆனால் அவர் உண்மையை சொல்லியிருக்காரு. ஏன் கேளுங்க எஸ்ஐ சீனிவாசனை பொறுத்த வரைக்கும் யார் யாரெல்லாம் டார்ச்சர் பண்ணாங்களோ அவங்க பேரையே சொல்லிவிட்டாரு. அந்த வழக்கு என்ன என்பதும் அந்த வழக்கில் யாரெல்லாம் தொடர்பு இருக்காங்களோ அத்தனையும் வந்து பாத்தீங்கன்னா பட்ட வர்த்தனமாக வெளிப்படுத்தி விட்ட பிறகு அதுல உண்மைதான் இருக்கிறது. அதோட போச்சுன்னா ஸ்டேஷன்ல எந்தெந்த காவலர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்க அதனை தாண்டி மணல் திடுறவங்க எல்லாம் தொடர்பு இருக்காங்க என்பதை பற்றியும் விலாவாரியா சொல்லி போட்டாரு. இப்படி விலாவாரியா சொல்றாருன்னா மனசளவில் அவர் உண்மையாகவே பயங்கரமா பாதிக்கப்பட்டிருந்தாதான் இப்படி எல்லாம் வெளியே வரும். இல்லை என்றால் குடிச்சா கூட நாளைக்கு என்ன ஆகுமோ ஏதோ ஆகுமோ என்று பயந்துகிட்டு சில விஷயங்களை அரசல் புரசலா பேசுவாங்க. இப்படி பட்டவத்தனமா பேசியிருப்பதன் காரணமாக அதுல உண்மை இருக்கிறது. ஆனால் இந்த விசாரணையானது நியாயமா நடக்குமா என்று கேட்டீங்கன்னா கண்டிப்பா நியாயமா நடக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. எஸ்பி அவர்கள் உறுதியளித்திருக்கின்றார் நியாயமாகத்தான் வெளிப்படையாகத்தான் விசாரணை நடக்கும், தவறு செய்தவர்கள் கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார்கள் என்று உறுதியளித்திருக்கின்றார். ஆனால் திமுக உடன்பிறப்புகள் இதற்கு பிறகாவது காவல்துறையில வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய ஆதிக்கம் செலுத்த வேண்டும் நெருக்கடி தர வேண்டும் என்று இல்லாம விலகி நிற்பார்களா? ஏனென்று கேட்டீங்கன்னா திமுக அரசாங்கமானது 10 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்கு. இந்த ஆட்சியில எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் ஆரம்ப கால கட்டத்திலேயே வந்து முதலமைச்சர் ஐயா சொன்னாரு கட்சிக்காரங்க யாரும் ஸ்டேஷன் நோக்கி போவாதீங்க எல்லா பிரச்சனையும் நானே பாத்துக்கிறேன், அந்தந்த இடத்துல அமைச்சர்கள் இருக்காங்க அவங்க பாத்துக்குவாங்க, சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க அவங்க பாத்துக்குவாங்க, நாம கழக தோழர்கள் யாரும் போக வேண்டாம் அப்படின்னு முதலமைச்சர் அவர் கேட்டுக்கிட்டாரு என்று சொல்லி ஆர் எஸ் பாரதி அவர்கள் எல்லாம் விளக்கம் அளித்தார்கள். இப்படி முதலமைச்சர் ஐயா அவர்கள் கேட்டுக்கொண்ட பிறகும் திமுக காரங்களுடைய அட்ராசிட்டி வந்து காவல் நிலையத்தில் இருந்ததுனால்தான் இந்த அளவுக்கு வெளிப்பட்டது. அதனால் இந்த ஒரு புகாருக்கெல்லாம் கண்டு அவங்க பயப்பட மாட்டாங்க, திமுக காரங்களுடைய அட்ராசிட்டி தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும்
எது உண்மையோ அது வந்து பாத்தினா வெல்லணும் மொத்தத்துல எஸ்ஐ சீனிவாசன் தவறு செய்திருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் அல்லது திமுக உடன்பிறப்புகள் தவறு செய்திருந்தாலும் அவங்களும் வந்து பாத்தினா பாரபட்சம் இன்றி சட்ட நடவடிக்கை பாயணும் என்பதுதான் நம்முடைய எண்ணம் என்ன நடக்கிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நீதித்துறையும் காவல்துறையும் தான் தமிழக மக்களுக்கு வந்து இன்றைக்கும் பாதுகாப்பா இருக்கிறது அது நடுநிலையா இருக்கும் என்று நம்புவோம் நன்றி வணக்கம்